துவரையை வச்சு நம்ம ஒரு அருமையான ஒரு குருமா பண்ணலாம். இது வந்து சுறுசுறுப்பு தன்மையை அதிகரிக்கும், இரத்த கொதிப்பு வராத அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கும், இருதயத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு பொடி துவரை நம்ம தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நோயே வராதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். மற்றபடி நம்ம சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு இது நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும். இதை நம்ம அவிச்சிட்டு டெய்லி சுண்டலாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. நம்ம சுண்டல் எப்படி தாளிப்போமோ அது மாதிரி உப்பு போட்டு அவிச்சிட்டு சுண்டல் மாதிரி பண்ணி காலையில் நம்ம இதை சாப்பிட்டுட்டு வரலாம். உங்கள் விருப்பம், இதை எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். துவரை குருமா இதை நான் எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது வந்து துவரைங்க. இந்த துவரையை வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த துவரையில் நம்ம இட்லி தோசை இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல குருமா ஒன்று பண்ணி உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் அதை காமிக்கிறேன். இது வந்து ஊற வச்ச துவரை. இது வந்து ஊறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்குங்க, இது மாதிரி இருக்கும், நல்லா பார்த்துக்குங்க. இதை தான் நமக்கு வந்து உடச்சி நமக்கு துவரம் பருப்பாக நமக்கு வருது. இது வந்து உடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. இதில் பச்சை துவரையும் இருக்குது, பச்சையாகவும் செய்யலாம். இது வந்து காஞ்ச துவரை, பருப்பு எடுக்கிற பக்குவத்தில் இருக்கிற துவரை. இதை நம்ம வந்து ஊற வச்சு இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த துவரையில் இட்லி தோசைக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன். இது வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப வேண்டியவங்க ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, ஊரில் இருந்து கொண்டு வந்து அவங்க ஊரில் விளைஞ்சது. எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இதை கொடுத்தாங்க. இதில் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்யலாங்கிறத, வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் இது வந்து நிறைய இருக்குது. இது ஒரு உங்களுக்கு ஒரு கால் கிலோவுக்கு மேலேயே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து நமக்கு தேவையான அளவு, இப்போ எனக்கு வந்து இதில் வந்து ஒரு 100 கிராம் இருக்கிற மாதிரி, இது வந்து ஒரு 200 கிராம்க்கு மேலே தான் இருக்கும். நான் 100 கிராம் இருக்கிற அளவு நான் இப்போ எடுத்திருக்கேன் சமைக்கிறதுக்கு. இதில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். முதல்ல இதை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். சும்மா அரை உப்பாக போட்டுக்கோங்க. தண்ணி விட்டுக்கலாம், பார்த்து விட்டுக்குங்க. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையானது இப்போ நம்ம குருமா மாதிரி நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, முந்திரி, 2 முந்திரி எடுத்துக்குங்க. இது உடச்சதுங்க அப்படிங்கிறனால 4 இருக்குது. 2 முந்திரி, தேங்காய், 1 சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க. சும்மா 1 சில்லு இருக்க அளவு போதும். நம்ம ஒன்றும் அதிகமாக பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு நிறைய பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. சோம்பு, இந்த அளவு சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம், சும்மா அரை வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அரை வெங்காயம் சேர்த்துக்கலாம், பாதி வெங்காயங்க. கசகசா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப போட வேணாம், அது டேஸ்ட்டு தனியாக தெரியும். இந்த அளவு போதும் கசகசா. இப்போ நாம் இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கிறங்க. ஒரு பட்டையை வந்து நான் 2 உடைச்சிருக்கேன். பட்டை, இந்த பூவு, இலை, நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம்.
குழம்பும் செய்யலாம் நம்ம இதே மலை துவரை அப்படினு இருக்கு அந்த மலை துவரை வந்து பச்சையாவே நம்ம பறிச்சு நம்ம கார குழம்பு மாதிரியும் பண்ணலாம் சில சாம்பார் வைப்பாங்க समय पड़वाला तक और வைக்க போறோமோ நம்ம அந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்து வைக்கிறேன் ஏற்கனவே நம்ம பயிரல உப்பு போட்டுறோம் அதனால பாத்து போட்டுங்க ஓரளவு வதங்கிடுச்சு वेग वोवर वह तीर तनियो वाल वाल तप नम्बर वदकन अर सेक ती वि अलं ऊतिकल அந்த துவரைய வந்து ரெண்டு விசில் தான் நான் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஏனா நம்ம இதுலயும் ஒரு விசில் விடுறதனால சரியா வந்துரும் நம்ம அரைச்சு வச்சதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு அலம்பி ஊத்திக்கிறங்க நீங்க எவ்வளவு வைக்க போறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கறேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கறேன் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் பார்த்து தண்ணி விட்டுக்கறங்க இத நாம வந்து குக்கர் மூடி வச்சு மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம் रेडी ஆயிடுச்சு இப்ப நாம வந்து அதை எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க மூக்கடலை குருமா அந்த மாதிரிலாம் வைப்போம்ல அது மாதிரி இது துவர குருமா ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப நாம வந்து பச்சை கருவேப்பிலை மா கொஞ்சோண்டு பிச்சு போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டுடுங்க அவ்வளவுதாங்க கம கமன்னு ஒரு துவர குருமா ரெடி